இசையமைப்பாளர் இளையராஜா, ஓட்டப்பந்தய வீராங்கனை பி டி உஷா உள்ளிட்ட 4 பேர் மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் ஏற்கனவே நியமன உறுப்பினர்களாக இருந்த சிலரின் பதவிகாலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த இடங்களுக்கு 4 புதிய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த இசையமைப்பாளர் இளையராஜா, கேரளாவைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை பி டி உஷா, கர்நாடகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் வீரேந்திர ஹெக்டே, ஆந்திராவைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர் விஜயேந்திர பிரசாத் ஆகியோர் மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தொடர் ட்விட்டர் பதிவில், பல தலைமுறைகளாக மக்களை மகிழ்வித்து வரும் இசை மேதை இளையராஜா பல்வேறு உணர்ச்சிகளின் பிரபாகமாக திகழ்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். எளிமையான குடும்பத்தில் இருந்து தமது வாழ்க்கையை பயணத்தை தொடங்கிய அவர் பல்வேறு சாதனைகளை எட்டியவர் எனவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று பி டி உஷா, இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் உந்து சக்தியாக திகழ்வதோடு கடந்த பல ஆண்டுகளாக இளம் தடகள வீரர்களை உருவாக்குவதில் அவரது பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த வீரேந்திர ஹெக்டே சிறந்த சமூக சேவகர் என்பதோடு சுகாதாரம், கல்வி மற்றும் கலாச்சார மேம்பாட்டிற்காக அரும்பாடுபட்டு வருபவர் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவருடன் தரம்சலா கோவிலில் வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார். படைப்புத்துறையில் விஜயேந்திர பிரசாத்தின் படைப்புகள் இந்தியாவின் பெருமைமிகு கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதோடு சர்வதேச அளவிலும் சிறப்பிடத்தை பெற்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா்.